டைரக்டர் செல்வரகன் இயக்கத்தில் ஆக்டர் எஸ் ஜே சூர்யா, ஆக்டர்ஸ் ரஜினா கசந்திரா, நந்திதா ஸ்வேதா நடிச்சு இன்னைக்கு திரையரங்குகளில் வெளியாயிருக்கு நெஞ்சம் மறப்பதிலே திரைப்படம். இப்போ அதோட ரிவ்யூவை பார்த்துடலாம். சர்ச்சில் வளர்ந்த ஒரு நல்ல கேரக்டருடைய ஒரு பொண்ணு, ஒரு பணக்கார வீட்டில் இருக்கிற சபல புத்தி கொண்ட ஒருத்தர். இவர் தான் வீட்டோட ஓனர். அண்ட் இந்த வீட்டுக்கு வேலைக்கு சேர்றாங்க. சேர்ந்த அப்புறம் இவங்களுக்கு ஒரு இன்சிடென்ட் நடக்குது. அண்ட் இந்த இன்சிடென்ட்டால அப்புறம் அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் என்னென்ன நடக்குது அப்படிங்கறதான் நெஞ்சம் மறப்பதிலே திரைப்படத்தோட மொத்த கதை. படம் கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு முன்னாடியே ரெடி பண்ணி நமக்கு தெரியும். டைரக்டர் செல்வராகவன் படம்ங்கறதால ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்துச்சு இந்த படத்துக்கு. சோ இந்த படமும் செல்வராகவன் படங்கள் எப்படி இருக்குமோ அப்படி இருக்குது. 5 வருஷத்துக்கு முன்னாடி ஹாரர் பிலிம்ஸோட சீசன். சோ அதுக்கேத்த மாதிரி படத்தை ரெடி பண்ணிருக்காங்க. அதனால இப்ப நமக்கு கதை கொஞ்சம் அவுடேட்டடா தோணும். படத்துல நடிச்ச கதாபாத்திரங்கள் அவங்கவுங்க நார்மல் பெர்ஃபார்மன்ஸை விட ரொம்ப விசித்திரமா நடிச்சிருக்காங்க. இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இப்படி இருக்கிறதுக்கும் கதை வடிவமைப்பு ஒரு காரணம்னு சொல்லலாம். எஸ் ஜே சூர்யா, ரஜினா கசந்திரா, நந்திதா ஸ்வேதா இவங்க மூணு பேர் தவிர சப்போர்ட்டிங் காஸ்ட்க்கு ரொம்ப பெருசா இந்த வேலையும் இல்லைன்னே சொல்லலாம். இந்த படத்துல அரவிந்த் கிருஷ்ணா சினிமாட்டோகிராஃபர், யுவன் சங்கர் ராஜா இசையமைச்சிருக்காரு. யூஸ்வலா டைரக்டர் செல்வராகவன், யுவன் சார் அண்ட் அரவிந்த் கிருஷ்ணாவோட காம்பினேஷன் எப்படி ஒர்க் அவுட் ஆகுமோ அதே காம்பினேஷன் இந்த படத்துலயும் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. யுவன் சங்கர் ராஜாவோட இசை பிஜிஎம் ரொம்ப அருமையா இருக்கு படத்துல. பாடல்கள் படத்துக்கு பெரிய பிளஸ்னே சொல்லலாம். யுவன் சாரோட இசை படத்துல நாம இன்வால்வ் பண்ணதுக்கும் பெருசா உதவுது. என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா சாங் கண்டிப்பா யுவன் சார் ஃபேன்ஸ்க்கு ஒரு டிலைட் விருந்தா தான் இருக்கும். அதே போல அரவிந்த் கிருஷ்ணாவோட சினிமாட்டோகிராஃபியும் படத்துக்கு பெருசா உதவி பண்ணிருக்குன்னே சொல்லணும். ஒரு ஹாரர் மூவினா பயமுறுத்தல்கள், லவுட் பேக்ரவுண்ட் ஸ்கோர்னு இருக்கும். ஆனா இந்த படத்துல டைரக்டர் செல்வராகவன் சார் அதை எல்லாத்தையும் உடைச்சிட்டு வெறும் கேரக்டர்ஸோட எமோஷன்ஸையும் கிரிப்டையும் வச்சு ஒரு ஹாரர் படத்தை கொடுத்திருக்காரு. ஓவராலா படத்தோட எனர்ஜி லெவலை மெயின்டைன் பண்ணிருக்காங்க. பட் இருந்தாலும் அங்கங்க சில பல இடங்கள்ல குளறுபடிகள் இருக்கதான் செய்யுது. கூர்ந்து பார்த்தா இந்த தவறுகள் எல்லாம் தெரியும். அதே போல கிளைமேக்ஸ் சீனும் சிலருக்கு சாட்டிஸ்பாக்சனா இருக்காது. மற்றபடி ஓகே, படத்தை கண்டிப்பா பார்க்கலாம்.